இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நகர்ப்புறத்தில் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து தற்போது புதிய அறிவிப்பொன்று விலகி உள்ளது அது என்ன என்பதைப் பற்றியும் ஏற்கனவே வந்து நகர்ப்புறத்திற்கு இலவச வீடு வழங்குவது சம்பந்தமான வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெலாக பார்க்க போகிறோம் தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடுகளைப் பெற ஆதார் எண் கட்டாயம் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அவர்கள் வெளியிட்ட அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயனாளிகள் நலத்திட்டங்களுக்காக விண்ணப்பிக்கும் முன்னதாக ஆதார் எண்ணை பெற வேண்டும் இதற்கு அருகில் உள்ள ஆதார் மையத்தில் விண்ணப்பிக்கலாம் அல்லது திட்டத்தை செயல்படுத்தும் துறைகள் மூலமாக பயனாளி வந்து ஆதார் எண்ணுக்கு விண்ணப்பிக்கும் வழிமுறைகளை செய்து கொள்ளலாம் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் ஆதார் எண்ணை பெறும் வரை விண்ணப்பித்திற்கான அடையாள சான்று அல்லது புகைப்படத்துடன் கூடிய வங்கி புத்தகம் பான் கார்ட் கடவுசீட்டு குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை கிசான் அட்டை ஓட்டுநர் உரிமம் தாசில்தார் அல்லது சான்றப்பமிடும் தகுதியான அதிகாரிகள் அளிக்கும் புகைப்படத்துடன் கூடிய கடிதம் ஏதேனும் துறையிலிருந்து வழங்கப்பட்ட சான்று ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை அழைத்து இந்த நகர்ப்புற வீடு பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நகர்ப்புற வீடு வழங்குவது சம்மந்தமாக ஏற்கனவே வந்து அறிவிப்பு வெளியானது அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இதுதான் வந்து சட்டமன்ற கூட்டுத்தொடரில் வெளியான முக்கிய அறிவிப்பு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லட்சம் தனி வீடுகள் வந்து கட்டி கொள்வதற்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நில உரிமை உள்ள நலிவுற்ற மக்கள் பயன்பெறும் வகையில் பார்த்தீங்கன்னா தாமாக வீடு கட்டி கொள்ளும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா தாமாகவே வீடு கட்டிக்கொண்டால் அவர்களுக்கு வந்து மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டுத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீட்டு வசதித்துறை மானியக் கோரிக்கை அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகளே உள்ளது இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில் நில உடைமையுடைய நலிவுற்றும் மக்கள் தாமாக வீடு கட்டி கொள்ளும் திட்டத்தின் கீழ் மாநகரங்கள் நகரங்கள் மற்றும் பேரூராட்சிகளில் ஒரு லட்சம் தனி வீடுகள் கட்டி கொள்ள மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கிராமத்திற்கு பார்த்திங்கன்னா கலைஞர் கனவிலும் திட்டமும் நகர்ப்புறத்திற்கு வந்து தனியாக வீடு கட்டி கொள்வதற்கு மானியமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாவலூர் திட்டப்பகுதியில் ஒன்று புள்ளி இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் விளையாட்டுத் திடல் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஐந்தாயிரம் நாட்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இதுதான் வந்து நகர்ப்புற வீடு வழங்குவது சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு இது வந்து மானியக் கோரிக்கையில் வெளியிடப்பட்டது விரைவில் வந்து தகுதியான நபர்களுக்கு வந்து இதற்கு விண்ணப்பித்து பெறலான்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஆதார் கார்டு வந்து கட்டாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு இஸ்வாக கொண்டுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேற அவுட் வந்து கொண்ட ஃபஸ்ட்டில் பண்ண முடியுங்கள்